அட என்னையா இது, பொங்கல் பரிசு தொகையா எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும்னு பார்த்தா ஒரு சில பேர்த்துக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு குண்ட தூக்கி போடுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? இப்படி வந்து நம்ம கேட்குற மாதிரி தான் இப்போ ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியே இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நேற்று வரைக்குமே வந்து பொங்கல் பரிசு தொகை கொடுக்குறாங்க அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வந்து கிடையாது, பரிசு பொருட்கள் மட்டும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதான் வந்து நமக்கு தெரியும். இதனால இந்த தடவை 1000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மத்தியானம் பொங்கல் பரிசு தொகையை தமிழக அரசு சார்பாக 1000 ரூபாய் வந்து வழக்கம் போல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டுட்டாங்க. இதை வந்து கேட்டவுடனே மக்கள் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களோட சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடுற மாதிரி அடுத்து ஒரு சில கண்டிஷனை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 1000 ரூபாய் வந்து எல்லாத்துக்கும்லாம் வந்து கிடைக்காதுப்பா, நாங்கள் போடுற கண்டிஷனுக்கு அண்டரில் இருக்கவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நிறைய விஷயங்கள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைகள்லேயே வந்து 2 விதமான அட்டைகள் வந்து இருக்கு. ஒன்னு வந்து அரிசி அட்டை, இன்னொன்னு வந்து சர்க்கரை அட்டை. இந்த சர்க்கரை அட்டை வச்சிருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் வந்து கிடைக்காது. இந்த அரிசி அட்டை வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் வந்து கிடைக்கும். இது போக இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய கண்டிஷன் என்னன்னா, யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ் வந்து கட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த 1000 ரூபாய் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம தலையில குண்ட தூக்கி போடுற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, ஏன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுறது ஒரு குத்தமா? நாங்க வருமான வரி கட்டுறோம் அப்படின்றதுக்காண்டி வர வேண்டிய சலுகைகள் எல்லாத்தையுமே இப்படி தட்டி பறிச்சுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாதிரி தான் அவங்களோட நிலைமை வந்திருக்குங்க. இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை விஷயத்திலே வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு பணம் வந்து கிடைக்காம இருந்துச்சு. யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ் கட்டாம இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் மேக்சிமம் மகளிர் உரிமை தொகை வந்து கிடைச்சிச்சு. சரி, அதுதான் கிடைக்கல, பொங்கல் பரிசு தொகையாவது 1000 ரூபாய் கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தா இதுல இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு 1000 ரூபாய் இல்லைனா நாங்க எங்கப்பா போய் நிக்கிறது? நாங்க கூட குறையா சம்பளம் வாங்கி அதுல இன்கம் டாக்ஸ் கட்டினா பரவாயில்ல, ஒருவேளை கம்மியான சம்பளம் வாங்குறவங்களா இருந்தா பாவம் தானே. சில பேர் வந்து சிட்டில வந்து இருப்பாங்க, சம்பளம் வாங்குறதே 30,000 தான் வந்து வாங்குவாங்க. ஆனா அவங்க இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி அவங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் எல்லாத்தையுமே வந்து முடக்கினா எங்க வந்து போறது? இது வந்து கஷ்டம்தானு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்க வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மத்திய அரசு மாநில அரசுல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கும் இந்த 1000 ரூபாய் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்க. இதுதாங்க மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த 1000 ரூபாய் எல்லாருக்கும் கிடைக்கும், பொங்கலை வந்து ஜாலியாக கொண்டாடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மத்தியில் இந்த 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் இல்லைப்பா, நாங்கள் சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகையே எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கல, நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதில் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணி அது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய பேக்ஃபயராக வந்து மாறிச்சு. அப்படி இருக்கும்போது பொங்கல் பரிசு தொகையில் இந்த மாதிரி வந்து பண்ணாங்க அப்படின்னா இது வந்து தமிழக அரசுக்கு பெரிய தலைவலியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்தை அடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.